நேர்களுக்கு வணக்கம். ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க ஜாதகர் ஒருத்தர், திருமணம் எப்போது அப்படின்னு சொல்லிட்டேன். இவருடைய ஜென்ம லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுர் லக்னம். ஜென்ம லக்னத்திலேயே வந்து சனி இருக்காரு, ராகு வந்து இரண்டாம் இடத்துலையும், செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஷத்தில் இருக்காரு, சந்திரன் சுக்கிரனும் உங்களுக்கு மிதுனத்தில் இருக்காங்க, சூரியன் புதன் குரு கேது எல்லாமே சேர்ந்து கடகத்தில் இருக்காங்க. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏஎல்பி லக்னம், ஏஎல்பி லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா மீனத்தில் போ வந்து போயிட்டுருக்கு. இப்போது பிறப்பு லக்னம்ன்றது வந்து உங்களுக்கு மூல நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் உதிச்சிருக்கு இவருக்கு. இவருக்கு ஏஎல்பி லக்னம் இப்போ என்ன ப்ரெசண்ட்டில் போயிட்டுருக்கேன்னா மீன லக்னம். மீன லக்னாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு. ஏன்னா அக்ஷய லக்னம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு 10 வருஷமும் ஒரு ஒரு ராசியை வந்து இயக்கும். ஆக்சுவலாக இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு 10 வருஷம் அப்படின்றத வந்து நட்சத்திர புள்ளி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஏன்னா இது வந்து மூல நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் உதிச்சதுனால அங்கே வந்து ஒரு அங்கே ஸ்டார்டிங்கில் இனிஷியலில் வந்து தனுர் லக்னமாக இருக்கும் இவருக்கு பிறக்கும்போது. ரெண்டாவது 10 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகர லக்னமாக இருக்கும். மூன்றாவது 10 வருஷம் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம் ஏஎல்பி லக்னமாக இருக்கும். நான்காவது வந்து இப்போ வந்து 31 வயசு ஆகுது, ஓகேங்களா. 31 வயசு ஆகும்போது உங்களுக்கு இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன லக்னம். லக்னாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி குரு. ஏஎல்பி லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார், ஓகேங்களா. லக்னாதிபதி குரு ஏஎல்பி லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார். இப்போ வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் வந்து போயிட்டுருக்கு ஏஎல்பி லக்னம், ஓகேங்களா. திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி லக்னாதிபதி யார் குரு, ஏழாம் இடத்துக்குரியவன் ஏஎல்பி லக்னத்திலேருந்து ஏழாம் இடத்துக்குரியவன் யாருன்னா கன்னிராசி அதிபதி புதன். குருவும் புதனும் வந்து கடகராசியில் உட்காந்துருக்காங்க, ஓகேங்களா. அப்போது உங்களுக்கு நட்சத்திராதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி நட்சத்திராதிபதி இப்போ வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. அப்போது சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி லக்னத்துக்கு லாப விரையாதிபதி, அவர் வந்து எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கார், ஓகேங்களா. இப்போ வந்து இப்போது என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா ஏஎல்பி நட்சத்திரம் கரெக்டாக வந்து மே 22க்கு மேலே வந்து இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இந்த ஏஎல்பி லக்னம் போகும். இப்போ ஏஎல்பி வந்து ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் வந்து போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நவாம்ச புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவத்தை தொடும். அப்போ 10ஆம் பாவம்ன்றது 1, 4, 7, 10 நிகழ்கால கர்மாவை குறிக்கக்கூடிய ஒரு இடம் சொல்றதுனாலையும், ரெண்டாவது ஏஎல்பி லக்னாதிபதி குரு ஏஎல்பி 7ஆம் இடத்துக்குரியவன் வந்து புதன், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களுக்கு கடகத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனாலையும் சரி, உத்திரட்டாதி நம்ம வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா உத்திரட்டாதி முடிஞ்ச உடனே உங்களுக்கு மே 22ல் முடிஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக வந்து மே 22க்கு மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ரேவதி நட்சத்திராதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன், ஓகேங்களா. அப்போது ரேவதி நட்சத்திராதிபதி புதன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏஎல்பி லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து திருமணம் வந்து இவருக்கு வந்துடும். 31 வயசு ஆனால் கூட திருமணம் வந்து இவருடைய அதாவது பூர்வீக இடத்துலருந்தே வந்து பொண்ணு வரக்கூடிய சான்சஸ் வந்து இவருக்கு இருக்குது, ஓகேங்களா. அதனால் அந்த டைமில் வந்து திருமணம் நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ மே 22ஆம் தேதிக்கு மேலே வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடியே ட்ரை பண்ணுங்கள், 1 மாதம் 2 மாதம் முன்னாடியே ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மே 22க்கு மேலே கண்டிப்பாக வந்து திருமணம் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. அதே மாதிரி இப்போ அக்ஷய லக்னம் ஒரு ஒரு புள்ளியாக நகர்றது வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் இந்த மாதிரி தான் நகரும், ஓகேங்களா. இது வந்து ஆல்ரெடி இவருக்கு வந்து
மார்ச் 21 மே 22 வரைக்குமே உங்களுக்கு அந்த நட்சத்திர புள்ளி வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாகத்தில் போயிட்டு இருக்கு. மே 22 மேலே வந்து உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் வரும்போது கண்டிப்பாக திருமணம் இருக்குன்றது தான் உண்மை. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து சீக்கிரமே திருமணம் நடப்பதற்கு ஆண்டவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.